மார்ச் மாதம் இறுதி வரை போதுமான மழையை எதிர்பார்க்க முடியாது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடரும் வறட்சி குறித்து தெளிவுபடுத்துவதற்காக சில அரசு நிறுவனங்கள் இணைந்து இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 20ஆம் தேதியின் பின்னர் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையை எதிர்பார்க்க முடியும். அதன் மூலம் தற்போது நிலவும் வறட்சியின் பாதிப்பு குறைவடையும் என்று கூற முடியாது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நீர் தட்டுப்பாட்டிற்கு முழுமையான தீர்வு கிடைக்காது. எனினும் பிரச்சினை ஓரளவு குறைவடையும். மார்ச் இறுதி வரை எமக்கு போதுமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அத்திரேக சூதானமீமக வசேன் அப்படி டெண்டர் கண்டுபிடித்தோம். மெகாவாட் ஹெட்டம் 60 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு நாம் விலைமனு கோரியுள்ளோம். கண்டி, அபரண பிரதேசத்திலும் தென் மாகாணத்திலும் தலா 20 மெகாவாட்ஸ் வீதம் பெற்றுக் கொள்ள உள்ளோம். மின்சாரத்தை துண்டிக்காமல் தொடர்ந்து விநியோகிப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். டீசல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக இருந்தால் ஒரு அலகுக்கு 30 ரூபாய் செலவாகும். ஆகவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நாம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மாலை 6:30 இரவு 10 மணி வரை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் நாம் மின்சாரத்தை விநியோகிக்கின்றோம். மக்கள் சிரமத்துக்குள்ளாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருபோதும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதில்லை என்பதனை கூறுகின்றோம். ஆகவே நிலைமையை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்து அதனை எதிர்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியும் பிரதமரும் எமக்கு அறிவித்துள்ளனர். அன்றாட தேவைகளுக்கான குடிநீர் மற்றும் ஏனைய தேவைகளுக்கான நீர் தொடர்பில் தற்போதைக்கு பிரச்சனை இல்லை. நீரை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாதிபர் திணைக்களத்தினால் அமைச்சின் செயலாளருக்கு அறிவுரை கிடைத்துள்ளது. அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவோம். கலனிகங்கை அண்மைத்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களினால் அசுத்தமான நீர் கங்கையில் கலக்கின்றது. அதற்கான மாதிரிகள் அண்மையில் திரட்டப்பட்டன. அத்துடன் நீர் வளங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவோருக்கும் தண்டனை வழங்கப்படும். களுத்துறை மாவட்டத்தில் எமக்கு அதிக பிரச்சனை இருக்கின்றது. கடல் நீர் ஆற்றில் கலப்பதினால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த நீரை சுத்தப்படுத்தி மக்களுக்கு வழங்குகின்றோம். குடிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் சுத்தமான நீரை பயன்படுத்துங்கள். ஏனைய தேவைகளுக்கு அந்த நீரை பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. மாத்தறை மாவட்டத்திலும் பிரச்சனை உள்ளது. அதனால் ஒரு மணித்தேளத்துக்கு நீர் விநியோகம் தடைப்படும்.